அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். காளான்கள், காளான்கள் வந்து நம்ம வந்து நிறைய சமையலுக்கு பயன்படுத்தணும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கு எந்த காரணத்தை கொண்டுட்டும் ஹார்ட் அட்டாக் வராது, உடல் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இவை எல்லாமே வந்து சிறப்பாக செயல்படும். வாரத்தில் ஒரு நாள் அப்படியும் இல்லை, கஷ்டமாக இருக்குன்னா 15 நாளுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்ம வந்து காளான்கள் வந்து உணவில் எடுத்துக்கணும். எந்த விதமாக அது, அதாவது காளான் பொரியல், காளான் கூட்டு, காளான் காரக்குழம்பு, காளான் வத்தல் குழம்பு, காளான் பவுடர் டைரெக்டாக குழம்புல யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் நம்ம வந்து காளான்களை வந்து உடலுக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா, நம்ம உணவாக எடுத்துட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம குடல் வந்து வலுப்பெறும், குடலில் எந்த விதமான பிரச்சனைகள் வராது, இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நமது ஹார்ட் அட்டாக்ன்றது வரவே வராது. அந்தளவுக்கு காளானில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அவ்வளோ சிறப்பானதாக இருக்குது. நம்ம இன்சுலின் வந்து கட்டுப்பாட்டில் வைக்கப்படும், கரெக்டாக சுரக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய அனுகூலங்களை செய்யும். காளான் வந்து இப்போ காய்கறி வாங்குகிற மாதிரி தான், கம்மியான விலைக்கு தான் விற்கிது. இப்போல்லாம் எவ்வளோ மலிவாக கிடைக்குது, அதை நம்ம ரெகுலராக வாங்கிக்கலாம். இல்லை ரெகுலராக வாங்கி சாப்பிட முடியும்னாலும் ஓகே, ரெகுலராகவும் 1 நாள் இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடலாம். அப்படி முடியாத பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாள், அதுவும் இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக காளான்கள் சமைச்சு சாப்பிட்டோன்னா உடலுக்கு ரொம்ப 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 நல்லது. உடலில் ஏற்படும் கட்டிகள் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, மன அழுத்தம் குறையும். இதெல்லாம் வந்து இந்த காளானில் வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் எந்த அளவு இருக்குமோ அதே அளவுக்கு காளான்லேயும் இருக்கும், சத்துக்களும் சரி டேஸ்ட்டும் சரி. உங்களுக்கு சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஈக்குவலாகவே இருக்கும். அதாவது நான்வெஜ்ஜில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் இதில் இருக்குது. புரோட்டீன் சத்து, நார் சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து இதை முறையாக சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாலும் ஹோட்டல்லையும் நிறைய ஹோட்டலில், மஷ்ரூம் இல்லாத ஹோட்டலே இல்லை, அனைத்து ஹோட்டல்லையும் சமைச்சு தருவாங்க. நீங்கள் வந்து ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா கொஞ்சம் அதை விட கூடுதலாக சமைக்கலாம். இதுதான் அதுக்கு உள்ள வித்தியாசம். இல்லை ஹோட்டலில் சமைக்க வாய்ப்பு இல்லை, ஹோட்டலில் சாப்பிட சூழ்நிலை இருக்கிறவங்க ஹோட்டல்லையாவது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. மஷ்ரூம் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் நிறைய வியாதிகள்லேருந்து உங்களை ஆரோக்கியமாக உடம்பை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். இதில் மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் 65, மஷ்ரூம் கறி மாதிரியே செஞ்சு தருவாங்க, மஷ்ரூம் குழம்பு, மஷ்ரூம் சாம்பார், எல்லாத்துலேயுமே மஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் என்ன நிறைய அழிவில் பார்த்திங்கன்னா, அழிவில்னால் திருமண நிகழ்ச்சிகள் இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தால் தான், ஒரு நல்ல அழிவில் நிகழ்ச்சி நடக்குதுன்னா கண்டிப்பாக வந்து மஷ்ரூம் பிரியாணியை வந்து முன்னாடியே போடுறாங்க. இது ஒரு பேஷனாக இப்போ மாறிக்கிட்டு வருது. அனைத்து திருமணம் அதுவும் திருமண நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பாக வந்து உடன் வைக்கிறாங்க. அது ஒரு பேஷனாகவே எடுத்துக்கிட்டு நிறைய செயல்படுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ மஷ்ரூம் தேவைனாலும் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல நீங்கள் பல்காக ஆர்டர் கொடுத்து முன்னாடியே வாங்கிக்கலாம். பட்டர் மஷ்ரூம் தேவைன்னா ஊட்டியில் நீங்கள் பல்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கேயும் செங்கல்பட்டில் கூட யாரோ ஒருத்தர் பெரிய லெவலில் வளர்க்குறாருன்னு கேள்விப்பட்டேன். மதுராந்தகமாக இல்லை செங்கல்பட்ட தெரியல, தைரியாவில் ஒருத்தர் வளர்க்குறாரு, பெரிய லெவலில் பண்ணுறாரு, பட்டர் மஷ்ரூமே பண்ணுறாரு. அந்த மாதிரி இடங்களில் எங்கே பெரிய இடத்துல வளர்க்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லை சிப்பி காளானும் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க, சிப்பி காளான் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லை பால் காளான் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விசேஷங்களும் நம்ம முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டால் கரெக்டான தேதிக்கு நமக்கு எத்தனை கிலோ தேவையோ அத்தனை கிலோ கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பிரியாணி போடலாம். பெரும்பாலும் வந்து நல்ல விசேஷங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான்வெஜ் போட மாட்டாங்க, அதனால் இது வந்து மஷ்ரூம் பிரியாணி போடுவாங்க, நல்லாவும் இருக்கும். இது சிறப்பான ஒரு சமையலாகவே இதை செஞ்சு போடுறாங்க, நல்லா இருக்குது. அதனால் வந்து மஷ்ரூம் வந்து பயன்படுத்திக்க, மஷ்ரூம் உணவியில் சேர்த்துங்க. மஷ்ரூம் வந்து உணவியில் சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நன்கு பயன்படும். இந்த மஷ்ரூம் வந்து நன்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். இத்தகைய மஷ்ரூமை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தி நம்ம உடல் ஆரோக்கியத்தையே நன்றாக பாதுகாத்து கொள்ளுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மிக நன்றி.